நம்ம சேல வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அப்பிஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பீகாரில் ஓடும் ரயிலில் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட இளம் விதவை பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வெக்கக்கேடான சம்பவத்தில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பீகார் மாநிலம் கைமூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் விதவை பெண் ஒருவர் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருந்தார் இவர் பாட்னா அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றுவிட்டு திங்கட்கிழமை ஜனவரி இருபாம் தேதி நள்ளிரவு பாட்னாவில் இருந்து பூபுவா செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஊர் திரும்பியுள்ளார் தான் அவர் பயணம் செய்த பெட்டியில் வேறு யாரும் இல்லை இதைக் கண்ட இரண்டு இளைஞர்கள் இரவு பதினோரு ஐம்பது மணி அளவில் அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர் அப்போது ரோந்து பணியில் இருந்த ரயில்வே போலீசாரை கண்டதும் இருவருமே தப்பி ஓடினார்கள் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்ததில் ரயிலில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டனர் பின்னர் இருவரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் கைமூர் மாவட்டத்தில் உள்ள சாய்தா பகுதியை சேர்ந்த பிரேந்திர பிரகாஷ் சிங் வயது இருபத்தாறு தீபக் சிங் வயது இருபத்தெட்டு எட்டு என்பதும் தெரியவந்தது ஓடும் ரயிலில் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட இளம் விதவை பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு வெக்கேரான சம்பவம் பீகார் மாநில மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க